வணக்கம் சார். என் பேர் முருகேசன். நான் தரமணி அந்தோனியார் கோயில் தெருவிலேருந்து வரேன் சார். எனக்கு 2008 திருமணம் ஆச்சு. என் ஒய்ஃப் பேர் வந்து தமிழ்ச்செல்வி. 6 மாத காலமாக என் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே தெருவில் வந்து என்னுடைய மாமியார் வீடும் என் வீடும் ஒரே தெருவு தான். அந்த காலகட்டத்தில் அடிக்கடிக்கு வந்து என் மாமியார் வந்து என்னுடைய ஒய்ஃபை பார்க்குறதுக்கு வருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் அவங்க வீட்டுக்கே கூட்டின்னு போயிட்டாங்க. 10 ரூமில் வந்து ஓட்டு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அவங்க வீடு மெயின் ரோடில் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் நான் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் வேலை செஞ்சுருந்தேன் சார். அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய காசு எவ்வளோ இருக்குது, என் பேங்க் பேலன்ஸ் என்ன, என்ன இடம் வைத்த காசெல்லாம் வந்து என் ஒய்ஃபு மூலிமா தெரிஞ்சுட்டு கடை கட்டி விட்டால் வாடகை வரும், அது மூலிமா நம்மளை வந்து நம்ம வருமானம் நம்மளுக்கு நல்லா வரும், உனக்கு கடை கட்டி விட்டு அட்வான்ஸு காசு வாங்கி நான் உனக்கு கொடுத்துட்றேன். ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கட்டிட்டு இது வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறேன். இதை வந்து கட்டிட்டு எனக்கு நான் திருப்பி அட்வான்ஸும் வந்துச்சு. திருப்பி கேட்டால் ஒரு 15 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்க. வாடகை ஒரு 80,000 கிட்ட ஒரு திருப்பி கேட்டால் கொடுக்காது. என்னுடைய மச்சான் தமிழ் செல்வமும் என் மாமியார் மல்லிகாவும் வந்து உனக்கு கொடுக்குற காசில் வந்து நான் வேறு யாருக்குன்னா கொடுத்தா கூட பாதி காசுலேயே உன்னை காலி பண்ணுறாங்க, நான் கேஸை நான் முடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து கொலை மிரட்டில் என் குழந்தைக்கு வந்து விஷம் வச்சு கொண்டுடுன்றாங்க சார். குழந்தைய பார்க்க விட மாட்டுறாங்க. அப்படி நான் பார்க்குறதுக்கு போனால் பார்க்கவே கூடாது. கோர்ட்டில் நான் கேஸை போட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். உன்னுடைய ஒய்ஃபு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ கேட்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார். குழந்தையே பார்க்க விட மாட்டுறாங்க. பார்க்க போனாலும் லோக்கல் டேஸில் வந்து வச்சு பார்க்கக்கூடாதுன்னு என்னை மிரட்டுறாங்க சார். அதனால் ஐயா கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இப்போ அவர் என்னென்னா, இது மேலே டிசி ஆஃபீஸுக்கு இதை அனுப்பிச்சு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோமான்னு சொல்லி ஐயா உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் போகிறேன் சார். நான் இப்போ நான் வீட்டுக்கு. ஓகே.